அம்பலக்கூத்தான் படம் பார்த்தேன். அது ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். அதில் ஒரு சின்ன ஒரு அலட்சியம் கூட இல்லாமல் ஒரு ரொம்ப பெர்ஃபெக்டாக ஒரு ஒரு ஷாட்டுமே வந்து அவங்களோட ஒர்க்கு தெரிஞ்சுது. அவங்க அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கு. நிச்சயமாக அந்த டீம் எல்லாருமே டெக்னிக்கலாக எல்லாருமே மெயினாக டேரக்டரு, கேமராமேன் சார், மியூசிக்கு, அந்த நடித்த செல்வான அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த டீம் வந்து பெரிய அளவில் வருன்றதுக்கான எல்லா பாசிட்டிவ் வைப்பும் அதில் இருக்குது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் அப்புக்குட்டி பேசுகிறேன். அம்பலக்கூத்தன் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. உண்மையாக சொல்லணும்னா இந்த காலகட்டத்தில் சினிமா நண்பர்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு கஷ்டங்களை நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். இதில் ஒரு ஒரு மூத்த கலைஞர், ஒரு டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு கலைஞர், அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம் சினிமாவில். அப்படிங்கிறப்ப அந்த கலைஞர் வந்து இந்த இப்படி ஒரு கொரோனாவில் மாட்டிக்கிட்டு அவர் எவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறார் ஒரு தனி நபராக அப்படிங்கிறப்ப ஒரு பார்க்கும்போதே ரொம்ப என்னென்னா உண்மையாகவே எல்லாமே அனுபவித்த விஷயமாக இருந்தது இந்த ஷார்ட் ஃபிலிமில். இருந்தாலும் சினிமா கலைஞர்களுடைய கஷ்டங்கள் தெரியணுங்கிற சார்ந்தவங்க எத்தனை பேர் வந்து இன்றைக்கி வந்து மன உளைச்சலில் கொரோனானால் வந்து உயிரிழந்தவங்க நிறைய பேர் இருக்கும். நான் கூட நினச்சேன் கிளைமாஸில் ஏதாவது ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வச்சுருவாங்களோ அப்படின்ட்டு. பாசிட்டிவாகவே ஒரு விஷயத்தை நோக்கி தேடி போயிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் டைரக்டர் முடிச்சிருக்காரு. ராஜேஷ் கண்ணாவுக்கும் அந்த டீம், முரளி இசையமைப்பாளர், கேமராமேன் சார் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். என்னென்னா இந்த டயத்துலேயும் சும்மா இருக்கக்கூடாதுன்னு இப்படி ஒரு உழைப்பை நீங்கள் கொடுத்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அம்பலக்கூத்தன் உண்மையாகவே செம டைட்டில். ஒரு டான்ஸரோட வாழ்க்கையை வந்து சொல்கிறது அம்பலக்கூத்தன்னா சொல்ல டான்ஸர்னு தெரியும் அப்படிங்கிற ஒரு கண்டனை வந்து சூப்பராக எடுத்து பர்ஃபெக்டாக. அது என்னென்னா கதையில் மெயினாக சொல்லணுன்னா ஒரே ஆர்டிஸ்ட்டாக வந்து படம் ஃபுல்லாக வந்து மற்ற ஆர்டிஸ்ட் கேரக்டர்லாம் காமிக்காமலே அந்த விஷயம் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா அந்த கேரக்டர் நமக்கு புரியுது, அந்த ஃபீலிங் புரியுது. ஓகே மாஸ்டர், முடிச்சுக்கிறேன். பின்னாடி சவுண்டு வருது. இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தது ஷார்ட் ஃபிலிம். இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. வணக்கம், நான் ஆர்த்தி. வணக்கம், நான் உங்கள் கணேஷ்கரன். அம்பலக்கூத்தன் படம் வந்து இப்போ பார்த்துட்டு வரோம். உண்மையிலே சொல்கிறாங்க அந்த சில நிமிடங்கள் வந்து மனசை வந்து அந்தளவுக்கு வழி வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதாவது அந்த ஒரு கேரக்டர் முருகன் அப்படின்னு அந்த அம்பலக்கூத்தன் இருக்கார் இல்லையா, அது லீட் ரோல். ஸோ அவர் வந்து அவரோட சிச்சுவேஷனில் இந்த லாக்டவுனில் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியே அப்படி தான் இருக்கும். தமிழ் இண்டஸ்ட்ரின்னு இல்லை, சினிமாவை நம்பி இருக்கவங்களோட நிலைமை அதுவாக தான் இருக்கும் அப்படின்றத ரொம்ப சிம்பாலிக்காக காமிச்சிட்டாரு டேரக்டர். அண்ட் உண்மையாக சொல்லுவோம் அந்த ஒத்த செருப்பு மாதிரி ஒரு படம். ஸோ அதில் வந்து வெறும் பார்த்திபன் சார் மட்டும் நடிச்சிருப்பார், அது எப்படி பாசிபிள்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அதே மாதிரி இது ஷார்ட் ஃபிலிம்னு நம்பவே முடியல. ஏன்னா படம் பார்க்கும்போது அது ஷார்ட் ஃபிலிம்ன்றதே மறந்துட்டோம். அந்தளவுக்கு வந்து ஒரே கேரக்டர் பட் நிறையா கேரக்டர்ஸோடு பேசி மிங்கிள் ஆகி நிறையா ஃபீலிங் நமக்கு, ஹாப்பினஸ், சேடு, அதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு கொடுத்து கடைசியில் வந்து நம்மளும் அந்த கதையோடு ஒன்றி அந்த கேரக்டரோடு ஒன்றி போகிறதுன்றது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் இந்தளவுக்கு சாதிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, அந்த ஃபீல் கொண்டு வர முடியுமான்னு தெரியல. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த என்டையர் டீம், என்டையர் காஸ்ட். அதுவும் சினிமாட்டோகிராஃபர் சதீஷ் வேற லெவல், அதே மாதிரி சார்லி மியூசிக் டைரக்டர் வேற லெவல். ஸோ என்டையர் டீமுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய குடோஸ் சொல்லணும். அண்ட் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம்னா அது வந்து அம்பலக்கூத்தன். அண்ட் டெஃபினட்டாக ஐ வுட் சே நிறையா அவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா என்றைக்குமே நல்ல படங்களை வந்து நல்லா மக்கள் வந்து ஆதரிப்பீங்க. ஸோ இது வந்து சினிமாவாக வர வேண்டியது. ஐ டோன்ட் நோ ஏன் ராஜேஷ் ப்ரோ வந்து இதை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆக்கினார்னு எனக்கு தெரியல. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணும். நிச்சயமாக பாருங்கள், அந்த அந்த ஃபீல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்க. எல்லா ஷார்ட்லேயுமே ஒவ்வொரு டீட்டெயில் இருந்தது, ஒவ்வொரு டீட்டெயில் எல்லாமே. அதாவது பக்கத்து வீட்டு பையன் சாப்பிடல, அவங்க அம்மா வந்து சாப்பாடு இல்லைன்னு சொன்ன உடனே இவர் வந்து இருக்க அரிசியை கொடுக்கறது, அதுக்கப்புறம் அதை சொல்லாதீங்க. சரி சரி, இல்லை ஒவ்வொரு ஃபீலும் அந்த மாதிரி இருந்தது. ஸோ கங்க்ராட்ஸ், இந்த டீம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து நீங்கள் அந்த அம்பலக்கூத்தனாக நடித்தவர் வந்து ஒரு டான்ஸர், அவர் வந்து உண்மையாலுமே சொல்லணும் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு அந்த கேரக்டருக்கு. ஸோ அவர் ஒரு ஆக்டர் இல்லை டான்சர்னு சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு ஃபண்டாஸ்டிக் மூவி அம்பலக்கூத்தன், கண்டிப்பாக பார். வணக்கம், நான் என் பேர் பாப்பி, கோரியோகிராஃபர். ராஜேஷ் பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, ராஜேஷ் வந்து நானும் ராஜேஷ்லாம் வந்து கலா மாஸ்டர் டீமில் நாங்கள்லாம் ஒன்றா குரூப்பில் இருந்து நாங்கள் பண்ணோம். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்த என்னன்னு வரும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு படம் எடுத்திருக்காரு.
இந்த படத்தை நான் பார்க்கும்போது எல்லாரோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த குவாரண்டைன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸர்ஸோட நிலைமை என்ன, எப்படிலாம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப், அதாவது இந்த ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போவோம் அப்படின்றது எல்லாருக்கிட்டமே இருக்குது. ஆஸ் அ கோரியோகிராஃபராக நானும் அதே விஷயம்தான் சொல்ல வரேன். எவ்வளோ பணங்கள், எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இந்த சுச்சுவேஷனுக்கு தான் எல்லாருமே அப்படியே டவுன் ஆகிட்டோம். நாங்கள் எல்லாருமே எவ்வளோ காசு பணம் இருந்தாலும் எங்ககிட்ட கையில் இப்போதைக்கு காசு எதுவுமே கிடையாது, என்ன பண்ணலாம், என்ன ஒர்க் போகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நாங்கள் யோசிக்கிற டைம் தான் இந்த குவாரண்டைன் டைம். அந்த டைமில் இப்படி ஒரு நல்ல சப்ஜெக்ட் எடுத்து அதை அவுட்புட் கொண்டாந்து கொடுக்கும்போது அவங்கவுங்க மனசில் எப்படி எப்படி வாழ்ந்தாங்கன்ற வாழ்க்கையை வந்து இந்த படம் மூலமா எல்லாருமே நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் ரொம்ப கங்க்ராட்ஸ் பண்ணுறது என்னென்னா ராஜேஷ்க்கு தான். அந்த டீம் முழுக்க எல்லாமே ரொம்ப அந்த குவாரண்டைன் டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணவர் வந்து சிவாஜி ராவ். அவரை பற்றி நான் என்ன சொல்லணும்னா, நான் ஃபீல்டுக்கு வந்த புதுசுலலாம் அவரெலாம் கிரேட் டான்சர், உண்மையாகவே பெரிய டான்சர் அவர். அவரை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் நடித்து அவரை வாழ்த்துற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது, இருந்தாலும் ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த பார்க்குற வியூஸ் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், நான் இந்த டீமில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ் ஆளுங்களும் சரி, இன்க்ளூடிங் எவ்ரிபடி, எல்லாமே நிறைய டான்சர்ஸ் பசங்க தான் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லார் பேரும் நான் என்னால் சொல்ல முடியல. ஸோ அதனால் எல்லா பேருக்குமே நான் ரொம்ப கங்க்ராட்ஸ் சொல்கிறேன். ஸ்பெஷலி கங்க்ராட்ஸ் டு த ராஜேஷ், ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் அடுத்த லெவலுக்கு போகிற அளவுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி கூட ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அம்பலக்கூத்தன் சிவாஜி ராவ்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் பார்த்தோன்னா ஃபஸ்ட் எனக்கு ரஜினி சார் தான் ஞாபகம் வந்தார். அந்த டைட்டில் அவரோட ஃபஸ்ட்டு நேம் அவருது. அந்த டைரக்டர் ராஜேஷ் கண்ணா எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நான் இந்த லாக்டவுனில் நிறைய பேர்கிட்ட நான் பார்த்துருக்கேன். மெயினாக வந்துட்டு எந்த ஃபீல்டு எஃபெக்ட் ஆச்சோன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம சினிமா ஃபீல்டும் மீடியா ரொம்ப எஃபெக்ட் ஆகிருக்கு. ரொம்ப நிறைய விஷயம் சூப்பராக கன்வே பண்ணாங்க. அவங்க கிட்டே இருக்கும்போது இல்லாதவங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனால் ரிட்டன் அவங்களுக்கு சில விஷயம் கொடுக்கணும்னு நினைக்கும்போது கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. சூப்பராக சொன்னாங்க. என் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எனக்கு அந்த சினிமாட்டோகிராஃபியில் ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நம்ம எவ்வளோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் எவ்வளோ டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பண்ணுவோம், இந்த மாதிரி பண்ணும்போது தான் வந்துட்டு ஆடியன்ஸுக்கு நிறைய நம்ம வந்து சொல்ல முடியும் யாருக்கு எவ்வளோ தேவை இருக்குது அப்படின்ட்டு. ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நல்ல டீம், ரொம்ப சூப்பரான ஒரு டீம் எஃபர்ட். அந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ப்ரெஸ், நீங்கள் எல்லோரும் அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுங்க. நல்ல ரைட்டப்ஸ் கொடுங்க அவங்களுக்கு. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். நான் சாந்தி மாஸ்டர். சரவணன் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம், வாங்க வந்து பாருங்கள் அப்படின்னாரு. என்னன்ற க்ளூவே இல்லாமல் அம்பலக்கூத்தன்ன்ற அந்த ஒரு டைலாக், சாரி அந்த டைட்டில், ஐ ரிப்பீட், என்னன்னு ஐடியாவே இல்லாமல் அம்பலக்கூத்தன் அப்படின்னு அந்த டைட்டிலை மட்டும் பார்த்து, சிவாஜி இதில் நடிச்சிருக்காரு இல்லையா, ஒரே ஒரு கேரக்டர், அந்த லீட் ரோலோட அந்த போஸ்டரை பார்த்து கண்டிப்பாக இதை பார்க்கணும், இதில் ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தேன். எனக்கு தெரியாது இது எங்களோட கதையாக இருக்க போகுது அப்படின்னு. இந்த ஒரு பேண்டமிக் பீரியடில், லாக்டவுன் டைமில் ஒரு டான்ஸரோட லைஃப்பில் என்னென்ன பாதிப்பு இருக்கும், நாங்களாம் நிஜமாகவே கொஞ்சம் வசதியாக தான் இருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து அவங்களோட ஃபீலிங் இப்படி அனுபவிக்க முடியாது. சும்மா யோசிப்போம் என்ன பண்ணுறாங்க டான்சர்ஸ்லாம் இந்த மாதிரி டைமில் அப்படின்னு யோசிக்கலாம். பட் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீலிங் இருக்குது. நான் வந்து யாருக்குமே இந்த டைமில் ரொம்ப பெருசாக ஹெல்ப் பண்ணல. ஸோ அது ஒரு குற்ற உணர்வு எனக்கு இருக்குது. இந்த படம் வந்து ஒரு பாடமாக இருக்குது, ஜஸ்ட் ஒரு படம் கிடையாது. ஸோ இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு அவார்டு அச்சீவ் பண்ணணும்னு நான் ப்ரே பண்ணுறேன். இதில் ஒர்க் பண்ணியிருக்க எல்லா டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ஏன்னா சில ஷார்ட்ஸ் வந்து இதில் அவ்வளோ ஒரு ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்திபன் சார் வந்து ஒத்த செருப்புன்னு ஒரு படம் பண்ணார், ஒரே கேரக்டராக இருந்து 20 நிமிஷத்தில் ஒரு அனுபவம், ரொம்ப ஒரு நடிகராக பிரபலம் இல்லாத ஒரு ஆளை வச்சு இப்படி ஒரு படம் 20 மினிட்ஸ் டியூரேஷனில் கனெக்டிங்காக பண்ணியிருக்காங்க. பெருமையான விஷயம், ரொம்ப பெருமைப்படுறேன். இவங்கெல்லாம் பெரிய படம் எடுக்கணும், இன்னும் வேறு லெவல்லலாம் இவங்க ரீச் ஆகணும். தேங்க்யூ. வணக்கம். என் பேர் சதீஷ் பி சரண். ஆக்சுவலாக இந்த படம் வந்து எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். எதை வச்சு நான் சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக இந்த ஸ்கிரிப்டை கேட்கும்போது சனிக்கிழமை கேட்டேன், மண்டே ஷூட் போயிட்டோம். ஸோ சனிக்கிழமை நைட்டு தான் ஸ்கிரிப்ட்டு கேட்டு மண்டே ஷூட் போயிட்டோம். ஸோ டைரக்ஷன் சைடில் எல்லாமே ரொம்ப கிளியர் கட்டாக இருந்ததுனால ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கவுங்க ஒர்க்கும் நாங்கள் தெளிவாக பார்த்தோம். இன்னொரு விஷயம் என்ன, எனக்கு இன்னொரு மிகப்பெரிய டாஸ்க் என்ன இதில் இருந்ததுன்னா, எல்லாம் ரிவர்ஸில் ஷூட் பண்ணோம். ஆக்சுவலாக அவர் பார்த்திங்கன்னா ஃபுல் தாடி இருக்கும், அது ஒரு ஒரு சீக்வன்ஸாக ட்ரிம் பண்ணி தான் ஷூட் பண்ணோம். அதாவது இன்டோரில் ஷூட் பண்ணுறோம், எக்ஸ்டீரியர் போயிட்டு வரலாம், எக்ஸ்டீரியர்லேருந்து இன்டோர் போகலாம், அப்படி போக முடியாது. எக்ஸ்டீரியரில் கரெக்டாக கேமரா வெளியில் வச்சா அந்த ஷாட்டை அப்போ எடுத்தால் தான் அடுத்த ஷாட்டே போக முடியும். ஏன்னா கேட்டால் கூட ட்ரிம் பண்ணணும்,
ஸோ இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் இருந்தது. அதையும் தாண்டி வந்து எல்லாரோட கோஆப்ரேஷனும் நல்லா ஒர்க் பண்ணோம். என் கூட ஒர்க் பண்ண என்னோடய தம்பி பிரபாகரும் சரி, அவர் இணைய இயக்குநராக ஒர்க் பண்ணார். அதுக்கும் இல்லாமல் டிஐ கலரிஸ்டும் அவரும் நல்ல ஒரு எஃபர்ட் போட்டிருக்காரு. ப்ளஸ் மாஸ்டர் ராஜேஷ் ப்ளஸ் அவங்க டீமு எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு டீமாக ஃப்ரெண்டாக ஜாலியாக ஒர்க் பண்ணோம். ஸோ என்ன ஜாலியாக ஒர்க் பண்ணாலும் அந்த எமோஷன் மட்டும் எங்கேயுமே மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதை பார்த்து பார்த்து ஒர்க் பண்ணோம். நானும் டைரக்டரும் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஒரு ஷாட்டும் பேசும்போது மஸ்டர் இது வந்து மியூசிக்கலாகவும் நம்ம இதை கரெக்டாக கொண்டு வரணும், ஏன்னா நம்ம வைக்கிற அந்த ஷாட்டுக்கு வந்து அவங்க கொடுக்குற அந்த மியூசிக் தான் அடுத்த ஒரு லெவல் கொண்டு போவோம். ஸோ அதனால் இப்படி நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணோம். இன்றைக்கி அவுட்டு வந்திருக்கு. எப்பயுமே படத்தை பற்றி நம்ம பேசக்கூடாது, நம்ம பண்ண படம் தான் பேசணும். வேறு வழி இல்லாமல் ரெண்டு மூணு வார்த்தைகள் பேசக்கூடிய சூழல் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட ஆதரவுகள் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நானும் வந்து இந்த மீடியாவில் லெவலில் தான் மேலே வந்திருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். அம்பலக்கூத்தன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். அந்த படத்தோட டைரக்டர் நான் ராஜேஷ் கண்ணா. நான் ஒரு கொரியோகிராஃபராக இருக்கேன். இந்த படம் பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் இந்த 2020 மார்ச் டு செப்டம்பர் மறக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இந்த பீரியடில் நடக்கிற ஒரு மூவி தான் இது. இதில் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம கூட இருந்து திடீர்னு காணா போனவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம அவங்களாம் தேட மாட்டோம். அந்த மாதிரி ஒரு சாமானிய மனிதரின் ஒரு கதை தான் இது. எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். இந்த படத்தோட எடிட்டர். இதுக்கு முன்னாடி தில்லு துட்டு அதெல்லாம் பண்ணும்போதே பழக்கம் வந்து இயக்குனர். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான பர்சன் அவர். அம்பலக்கூத்தன் ஒரு மனுஷனோட நடன கலைஞரோட பெயின் என்னன்னு சொல்கிறதுக்கான ஒரு விஷயங்களாக ட்ரை பண்ணி சிங்கிள் ஷாட்டில் ட்ரை பண்ணலான்னு தான் ஃபஸ்ட்டு பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் சிங்கிள் ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் பண்ணியிருந்தார். ஒர்க் பண்ண ரொம்ப நல்லா இருந்தது ஐடியா அவங்களோடது. அது போய் பண்ணியிருந்தோம். நல்லா பார்த்தவங்க எல்லோரும் நல்ல விதமாக இருக்குதுன்னு சொல்கிறது சந்தோஷமாக இருக்குது. நன்றி. வணக்கம். டான்ஸ் டைரக்டர் காதல் கந்தாஸ். அம்பலக்கூத்தன் ஒரு டான்ஸஸோட லைஃப், அதாவது கோவிட் டைமில் வந்து ஷூட்டிங் இருக்காது. நார்மல் டைமில் ஷூட்டிங் இருந்தாலுமே யூத் டான்ஸர்ஸுக்கு நல்ல வேலை இருக்கும், நிறைய வேலை இருக்கும். ஒரு சீனியர் டான்ஸர்ஸுக்கு எப்போமாவது தான் வேலை கிடைக்கும். அப்படி இருக்கையில் ஒரு சீனியர் டான்ஸரோடைய அந்த லைஃபை எடுத்திருக்காரு ராஜேஷ் கண்ணா. நல்ல நல்ல கண்டென்ட். சின்ன விஷயந்தான். இதில் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒத்தசேர்ப்பில் பார்த்திபன் சார் பண்ண மாதிரி இவர் கூட த்ரூட்டு எல்லா கேரக்டர்ஸும் வாய்ஸ் மட்டும் தான் கேட்கும். பட் இவர் மட்டும் அலோனா இவரை மட்டும் காட்டியிருக்கிறாரு. அதில் டைரக்டர் ஜெயிச்சிருக்கார் கண்டிப்பாக. அது ஃபஸ்ட்டு படம், அது இது ஷார்ட் ஃபிலிம்னு சொல்கிறத விட படம்னு தான் நம்ம சொல்லணும். நல்லா பண்ணியிருக்காரு ராஜேஷ் கண்ணா. அண்டு கேமராமேன் சார் அவைலபிள் லைட்டில் க்யூட்டாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஒரு கோரியோகிராஃபருங்கிறதுனால நமக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரியுது. அண்டு ஆர்ஆர் மியூசிக் சார்லின்னு நினைக்கிறேன் அவர் பேர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மெயினாக சொல்லணும்னா சிவாஜி அண்ணா, அந்த ஹீரோவாக பண்ணியிருக்கார் சிவாஜி ராவ். அவர் கூட நாங்கள் நிறைய சாங் ஆடியிருக்கோம் அங்கே. ஸோ நிறைய சேனல்ஸ்லாம் இப்போ காம்படிஷனில் இது பண்ணிகிட்ருக்காரு. பட் நீங்கள் அது இந்த படம் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு ஒரு வாழ்ந்திருக்கார். ஏன்னா அவர் ஒரு ஒரு இஸ் நாட் ஆக்டர், நடிகர் இல்லை அவர். அவர் ஒரு சீனியர் டான்ஸர். தன் லைஃப் இப்போ நமக்கு எப்படி இருக்குது, அவர் சீனியர் ஒரு டான்ஸருடைய லைஃப்பில் கோவிட் டைமில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு 21 days அப்படின்னு நினச்சிட்டு அவர் போக நாட் ஓன்லி சினி ஃபீல்டு, வெளியவும் நிறைய பேர் நிறைய பேருடைய லைஃப்பில் இந்த மாதிரி இருக்குது. அது ரொம்ப நல்லா காட்டியிருக்கார் டைரக்டர். பெஸ்ட் ஆஃப் லக். டைரக்டருக்கு இப்போ நல்ல ஃபியூச்சர் இருக்குது. தேங்க்யூ. என் பேர் ரேகா, டான்ஸ் மாஸ்டராக இருக்கேன் நான். நாங்கள் கலா பிருந்தா கிட்டேருந்து அசிஸ்டண்ட்டாக குரூப் டான்ஸராக இருந்து அசிஸ்டண்ட்டாக இருந்து டான்ஸ் மாஸ்டராக வந்திருக்கோம். ஸோ இந்த அம்பலக்கூத்தன் பார்க்கும்போது என்னென்னா, இதை பற்றி தெரியாதவங்க விட இப்போ இதில் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம் இந்த லைஃப்பில். ஸோ இப்போ பேண்டமிக் டைம், கொரோனா டைமில் நார்மல் உலகமே கஷ்டத்தில் இருக்குது. பட் சினி இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பெஷலி இந்த டான்ஸஸ் டீமில், இந்த யூனியனில் வந்து நிறைய மாஸ்டர்ஸ் இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்மால் அமௌண்ட்டாக இருந்தால் கூட இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அதேமாரி இந்த ராஜேஷ் கண்ணாக்கும் சரவணன் இந்த டீம், ஆல் டீம் இதை யோசித்து எப்படி பண்ணாங்கன்னா, இந்த லைஃப்பில் ட்ராவல் பண்ணதுனால ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஒரு குழந்தை பால் போடுறதா இருக்கட்டும், ஒரு ஃப்ரெண்டு பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு சிக்கனமாக இந்த பேண்டமிக் டைமில் ஒரு ஒரு இடத்துல அவங்க ஒரு கூடுகையாக இருந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க.
ஒரு நார்மல் லைஃப், ஒரு ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் சினிமாட்டிக் இல்லாமல் இது நல்லா எடுத்திருக்காங்க. ரஜேஷ் ஆல் தி பெஸ்ட். நீங்கள்லாம் அதை பார்த்து நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு. இதுதான் இண்டஸ்ட்ரியில் நடக்குது, டான்ஸ் யூனியன்லையும் இது தான் நடக்குது. ஸோ யாருக்கிட்டையும் கையேந்தாமல் செல்ஃப் மோட்டிவேஷனில் வாழணுன்றது ஒரு இது இதோட குறிக்கோள். ஸோ இந்த மாதிரி நிறைய ராஜேஷ் படங்கள் எடுக்கணும். இந்த டீமுக்கு என்னோடய விஷஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ். தேங்க்யூ. வணக்கம். என் பேர் விஏ சார்லி. அம்பலக்கூத்தன் படத்தோட இசையமைப்பாளர்னா ரொம்ப படம் நல்லாயிருக்கு. ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி நல்ல பெயின்ஃபுல் ஒரு ஸ்டோரி. வாய்ப்பு இருக்கும்போது இந்த படம் பாருங்கள். ராஜேஷ் ஒரு டான்ஸ் மாஸ்டர், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப சிந்தனையாளர் அவர். அவர் கூட பழகும் போது ரொம்ப தெரிஞ்சது. ரொம்ப நல்லா ஒரு டைரக்ஷன் எக்ஸ்பர்ட்டாக ரொம்ப ஷார்ட்ஸு. அது நெக்ஸ்ட் ரொம்ப பிடிச்சது இந்த படத்தோட கேமராமேன், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். எனக்கு மியூசிக் பண்ணுறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்தது இந்த டீம். எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சார், நான் ப்ரொஃபஷனல் டான்ஸர் சிவாஜி. சென்னையில் சீனியர் டான்ஸர்ஸ் அசோசியேஷனில் நான் ஒரு மெம்பர், மாமூலான மெம்பர். எனக்கு வந்துட்டு டான்ஸ் ரொம்ப 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 இஷ்டம். உயிர் மாதிரி நான் வந்துட்டு ஆசைப்பட்டுருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், அப்படி இருக்கும்போது இந்த கொரோனா பீரியட் டைமில் என்னோடய வருமானம் பாதிக்கும், அது எல்லாமே பாதிச்சும் போது டோட்டல் அரவுண்ட் த வேர்ல்ட் உலகத்துக்கே பாதிக்குன்னு சொல்லும்போது மனசுகளாக ரொம்ப வேதனையாக இருந்தது. எந்த மாதிரி டைம் நேரத்தில் எனக்கு வந்துட்டு நம்ம டைரக்டர் சார் வந்துட்டு ராஜேஷ்குமார் சார் வந்துட்டு அண்ணா இது மாதிரி ஒரு படம் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. சரிங்க சார் சொன்னேன். அந்த இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு எனக்கு பண்ணி கொடுங்க சொல்லி கேட்டாங்க. சரி சார், நான் பண்ணித்தரேன் சார் சொல்லிட்டு அதுக்கு உண்டான என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு அதுக்கு அந்த மாதிரி கேட்டப்போ அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நேச்சுரலாக வேணும், நடிப்பு வேணும், அது வேணும், இது வேணும், இது வேணும், என்னால் எவ்வளோ தர முடியுமோ சரி நான் கொடுத்துருக்கேன் சார். இந்தியா இல்லாத உலகத்தில் எல்லா தமிழ் மக்களில் எல்லா மதத்தினாலும் சரி யாராக இருந்தால் சரி நீங்கள் பாருங்கள் என்னோடய நடிப்பில் என்னால் முடிஞ்சது கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டு எனக்கு ஆதரவு தரத்துக்காக நான் வேண்டிட்டு. வணக்கம். நான் 9 கோடி சம்பத் ப்ரொடியூசர் திருநாவுக்கரசு பேசுகிறேன். அம்பலக்கூத்தன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம். ஆக்சுவலாக இதை வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாகவே பண்ணியிருக்கலாம். டைரக்டர் வந்து அதையே சுருக்கி ஒரு ஷார்ட் வேர்ஷனாக கொடுத்துருக்காரு. ரொம்ப எங்கேஜிங்கான ஒரு ஃபிலிம். இந்த டைமில் ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு திரைப்படம்னு நான் சொல்லுவேன். ஆஃப்டர் பேண்டமிக், அதாவது இந்த பேண்டமிக் பீரியடுக்கு அப்புறமா வந்து நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய திருப்புமுனைகள் நடந்தது. அதில் குறிப்பாக ஒருத்தரோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு திருப்புமுனை எப்படி இருக்குது அப்படின்றத ரொம்ப அருமையாக பதிவு பண்ணியிருக்காரு டைரக்டர் ராஜேஷ். அண்டு இதை வந்து கிளைமேக்ஸ், இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஸ்பெசிஃபிக்காக கிளைமேக்ஸ். யூஸ்வலாக வந்து இந்த படம் பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு சுகமான ஒரு கிளைமேக்ஸ் இருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வந்துச்சு. பட் அவுட் அண்ட் அவுட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டில் டைரக்டர் வந்து இதை ஃபீல் பண்ணி முடிச்சிருக்காரு. ரொம்ப எங்கேஜிங்கான ஒரு ஃபிலிம். அண்டு இந்த மூவிக்காக ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக கேமராமேன், எடிட்டர் அண்டு மியூசிக். மியூசிக் வந்து தனியாக இந்த படத்தில் வந்து தெரியுது. ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான், பட் ஏகப்பட்ட மெனக்கெடல் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிமில் பார்க்க முடியுது. நிறைய உழைப்பு இந்த படத்துக்கு டெடிக்கேட்டடாக கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த படம் வந்து இன்றைக்கி இப்படி ஒரு இடத்துல வந்து நின்று இருக்குன்னு நான் சொல்லுவேன். அண்டு ஐ விஷ் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த என்டையர் டீம். அண்டு ஐ விஷ் இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக வரணும்னு நான் விருப்பப்படுறேன். அண்ட் இந்த படத்தில் கேஸ்ட் பண்ணியிருந்த நடித்திருந்த நடிகர் அவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச்.